எல்லாருக்கும் வணக்கம். நட்சத்திரங்களை வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம். ஏன்னா கடவுள் பெருமாள் பிறந்த நட்சத்திரம்ன்றதுனால இந்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஆனவங்க. இவங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேங்க விரிவாக இந்த வீடியோவில். நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இந்த சேனலை நீங்க முதல் முறை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். திருவோண நட்சத்திரம் மகர ராசியில 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கு. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான், காலபுருஷனுக்கு மகர ராசி 10 வீடு. இந்த ஜாதகருக்கு சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். திருவோண நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம். மகர ராசி அன்றது இறுக்கமான ராசி, ரொம்ப ஹார்ட் ராக். அந்த இடத்துல திருவோணம் இருக்கு. திருவோண நட்சத்திரம் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சாஃப்டான நட்சத்திரம். ஏன்னா திருவோணம் நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம் அன்றதுனால மகர ராசியில சந்திரன் கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாரு. அதுக்காக தான் இந்த ஜாதகர் கொஞ்சம் ஏஜ் மெச்சூர் ஆகுறது வரைக்கும் கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருப்பாங்க. அது ஒரு 30 வயசுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நம்ம டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில் பார்க்கும்போது திருவோண நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது உங்கள் லக்ன புள்ளி திருவோணம்ல இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த லக்னமாக இருக்கலாம் அந்த லக்னாதிபதி திருவோணம்ல இருந்தால் நான் சொல்ற பலன் பொருந்தும். திருவோண நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம், ஆனால் சுக்கிரனின் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம். அப்போ இந்த ஜாதகர் ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது ஃபிசிக்கலி கொஞ்சம் ஹர்ட் ஆவாங்க. இந்த ஜாதகர் லவ் மேரேஜ் பண்ணாமல இருந்தால் நல்லது. இந்த ஜாதகருக்கு லவ் ஃபெயிலியர்ஸும் வரும். அங்கே இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்துக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா காது. அப்போ இந்த ஜாதகர் மற்றவங்க சொல்றது நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. அதில் எது ஃபாலோ பண்ணுறதுன்னு கொஞ்சம் தடமாட்டம் இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருப்பாங்க சில நேரங்களில். இந்த நட்சத்திரம் ரொம்ப சென்சிட்டிவான நட்சத்திரம், அதிகமாக இன்ஸ்டபிலிட்டி சம்மந்தப்படும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சொல்யூஷன் வேணும் ஆனாலே வாக்கிங் பண்ணாலே இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணாலே இவங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் ஃபுட் ஸ்டெப்ஸ் வைக்க வைக்க உங்கள் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா சந்திரனும் சனியும் சம்மந்தப்படுறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா மகர ராசியோட அதிபதி சனி, ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட். திருவோண நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம். சந்திரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். அப்போ ரெண்டும் சேரும் போது இந்த ஜாதகர் நிறைய திங்க் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக ஹர்ட் ஆகுறது. அது அவங்களுக்கு ஹெல்த்தில் ரொம்ப ஸ்பாயில் ஆகிறதுக்கு காரணமாகும். அந்த நேரத்தில் அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் நடந்தாலே ரொம்ப ரிலீஃபாக இருப்பாங்க. அதே மாதிரி மெடிடேஷன் அல்லது மியூசிக் கேட்குறது, சாங்ஸ் கேட்குறது டைவர்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணிங்கனாவே உங்கள் உள் உணர்வு சொல்லும் என்ன பண்ணலாம்னு, அது உங்கள் காதுக்கு வந்து சேரும். ஏன்னா திருவோண நட்சத்திரம் சிம்பிள் பார்த்தீங்கன்னா காது அன்றதுனால இந்த நட்சத்திரக்காரகர் அது கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகலாம். இந்த நட்சத்திரக்காரகர் மேரேஜ் கொஞ்சம் லேட்டாக பண்ணிங்கன்னா நல்லது. ஒரு 27-28 வயசில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நட்சத்திரம் சனியோட வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலேட் மேரேஜ் பண்ணால் சிறப்பு. சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கலி ஹர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லது. இது எதுக்கு இந்த பிரச்சனைகள் வருதுன்னா, போன பிரிவில் உங்களோட லைஃப் பார்ட்னரை அப்புறமா மற்றவங்க ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த பிரிவில் அந்த கர்மா தொடர்ந்து வந்திருக்கிறது. உங்கள் லைஃப் பார்ட்னரை நல்லா பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த திருவோண நட்சத்திரக்காரகருக்கு எல்லாமே கிடைச்சிடும், நல்ல துணிமணி, வீடு, வாகனம், சொத்து, சுகம். ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க விடாது. ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட இருந்து, அதாவது ஹஸ்பண்ட் இருந்தால் ஒய்ஃபு, ஒய்ஃப் இருந்தால் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பாசம் குறையும், அன்பு குறையும். இந்த ஜாதகர் எல்லாருக்கும் எல்லாமே செய்வாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்கு என்ன வேணுமோ அது அவங்க செய்வாங்க. ஆனால் மற்றவங்க திருப்பி கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அங்கே தான் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு காரணம். இவங்க தான் மற்றவங்களும் செய்யணுமே தவிர மற்றவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆகக்கூடாது. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுனீங்கன்னா அங்கே உங்களுக்கு பிரச்சனையே வரும். மெட்டீரியல்ஸில் கனெக்ட் ஆகிடுங்க, ஜாப் பண்ணுங்கள், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, மெட்டீரியல்ஸில் டைவர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற அன்பு பாசம் திரும்பி வரணும்னுட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. முடிஞ்ச வரை நீங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் அதை செய்யுங்க. மற்றவங்க ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நான் மற்றவங்களுக்கு செய்கிறேன் ஆனால் அவங்க எனக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லக்கூடாது, அப்போ நீங்கள் ஹர்ட் ஆவீங்க.
ஸோ எதிர்பார்ப்பு கூடாது. அடுத்தவங்களுக்கு சந்தோஷப்படுத்தி அதில் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அப்போ உங்களுக்கு சுக்கரனோட கர்ம கலியும். சுக்கரன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார். எந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல நம்ம டச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அங்கே நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த பெண்ணுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நீங்கள் செய்யலாம். அது இல்லாதப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிற பெண்ணுக்கு செய்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்கள சமாதானம் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஆறுதல் கொடுங்க. அப்போ உங்களுக்கு சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிடுவார். தொழிலாக என்ன செய்யலாம்னா, ஃபேன்சி ஸ்டோர், பியூட்டி பார்லர், காஸ்மெட்டிக்ஸ், வெப்சைட் டிசைனிங், கிராஃபிக்ஸ், என்டர்டெயின்மெண்ட், கேமரா, அனிமேஷன், ஃபோட்டோகிராஃபி, வீடியோ, யூடியூப், டான்ஸ், மியூசிக், ஆர்ட், கலைகளெலாம் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தொழிலாக செய்யலாம். அல்லது பார்ட் டைம் ஜாபாகவும் செய்யலாம். பணமாக முதலீடு போடாமல் நீங்கள் ஸ்கில் மட்டும் போட்டால் ரொம்ப நல்லது. அப்போ உங்களுக்கு சுக்கரன் ஆக்டிவேட் ஆவார். இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன், நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். ஒரு பெண் தெய்வம் கோயிலுக்கு போங்க, சாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு 9 சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் தாம்பலமாக கொடுங்க. உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யலாம். வெத்தலை பாக்கு, பூ, பழம், வளையல், மஞ்சள் குங்குமம், கண்ணாடி, சீப்பு, புடவை, ஜாக்கெட்டு, உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்கள் செய்யலாம். அது இல்லாதப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிற பெண்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாலே உங்களுக்கு சுக்கரன் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுவார். இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 21 நாட்களுக்கு ஊற வச்ச மொச்சை கொட்டையை நீங்கள் ஒரு 6 டெய்லி சாப்பிட்டு பாருங்கள். நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் வெறும் வயிற்று நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். மறுபடி சொல்கிறேங்க, ஊற வச்சு 6 மொச்சை கொட்டை அது வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த் ரீதியாக எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சால்வ் ஆகிடும். எப்பவுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, நீட்டாக இருங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ சுக்கரன் உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுவார். இது பொது பலன் மட்டும்தான், ஆனால் உங்களுக்கு 70-75% உங்களுக்கு பொருந்தி வரும். கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோடு நான் வரேங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.